டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோல்டு யூடியூப்லேருந்து பேசுகிறேன். நம்ம மியூசிக் தியரி ஆஃப் மியூசிக் பார்த்துட்ருக்கோம். போன எபிசோடில் ராக லட்சணங்கள் பார்த்தோம், அதனுடைய கண்டினியூஷன் இப்போ பார்த்தோம். இன்று நாம் முக்கியத்துவத்தை இழந்துவிட்ட பழைய ராகங்கள், பழக்கத்திலும் இல்லை சில ராகங்கள், எடுத்துக்காட்டாக அபன்யாசம், சந்நியாசம் முதலியவற்றை கூறுகிறோம். 13 விதமான ராக இலக்கணங்களை பார்த்தோம். அது என்னங்கிறது ஒரு சில இப்போ பழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பழந்தமிழில் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்றுக்காதை 41வது வரிக்கு அரும் பதவுரை ஆசிரியர் கொடுக்கும் விளக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறது வரத்துக்கு முன்னாடியே நம் பழந்தமிழர் இலக்கியத்தில் இருக்கிற ராகங்கள் பண்கள் அதை பற்றியெல்லாம் நம்ம பழைய நூல்களிலிருந்து நிறைய படிக்கலாம். தமிழ் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இசை படிக்கிறவங்களும் தமிழ் இசையை பற்றியும் புரிஞ்சுக்கலாம். பண்ணு சொல்கிறது பண்ணின் இலக்கணமாவன முதலும் முறையும் முடிவும் நிறையும் குறையும் கிழமையும் வலிவும் மெலிவும் சமனும் வரையறையும் நீர்மையும் என்னும் 14 பாகுபாடுகள். சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் கோவலன் கண்ணகி கதையை சொல்லும் போது இசை வடிவத்தை பற்றி இலக்கணத்தையும் ரொம்ப சொல்கிறார். அந்த காலத்தில் எல்லாரும் இசைஞான முடியவர்களாக இருந்தாங்க. மேலும் பண் அல்லது ராகம் பாடும்பொழுது 8 வகையான முயற்சிகளை ஒருவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அரங்கேற்றுக் காதையில் 26வது வரிக்கு அடியார்க்கு நல்லா தரும் விளக்கத்திலிருந்து நாம் அறிகிறோம். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வர்ற விளக்கம். அதாவது எப்படி நம்ம ராகம் பாடணும், நெஞ்சு தொண்டை அதாவது மிடறு, நாக்கு மூக்கு அண்ணாக்கு உதடு பல் தலை முதலிய உறுப்புகள் வழியாக வெளிப்பட வேண்டிய செல்கள். நீங்கள் கூட நிறைய கான்சர்ட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த விஜய் டிவியில் வர அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிகளில் சொல்வாங்க ஜட்ஜஸ்ஸு, ஹெட் வாய்ஸு, செஸ்ட் வாய்ஸு, இங்கே த்ரோட் வாய்ஸு அப்படின்லாம் சொல்வாங்க. அதுதான் இது. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே நமக்கு கொடுத்துருக்கு. அதை நாம் மியூசிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். தொண்டையிலிருந்து வருது, மூக்கிலிருந்து வருது, நெஞ்சிலிருந்து வருது, வயிற்றிலிருந்து வருது, மிடறு தலையிலிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூப்பர் சிங்கரில் நீங்கள் வந்து ஜட்ஜஸ் கொடுக்குற அந்த முடிவில் இருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, கவனிக்கிறவங்களா இருந்திருந்தீங்கன்னா. இன்னும் கூட எடுத்தல் படுத்தல் நலிதல் கம்பிதம் குடிலம் ஒலி உருட்டு தாக்கு ஆகியவையும் இவற்றைப் போல வடமொழி நூல்களில் தசவித கமகங்கள் என்று நாம் காண்கிறோம். தசனாவே 10 விதமான கமகங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பைரவி அடத்தாள வர்ணத்தில் நாம் எல்லா கமகங்களையும் பார்க்கலாம். அந்த வர்ணம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடியே தசவித கமகங்கள் என்னென்னு சொல்கிறேன். கமகம்தான் நம்முடைய இசைக்கு ஒரு மிகப்பெரிய அழகை கொடுக்கறது. பரஞ்சோதி முனிவர் தாம் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் பானபத்திரன் தேவி வார்த்தல் வடித்தல் உந்தல் உரழ்தல் உருட்டல் நெருட்டல் எள்ளல் பட்டடை என்ற 8 இலக்கண காரணமும் பொருத்த பாடினான் என்று குறியீடு செய்கிறார் பானபத்திரர் பாடிய பாடல்கள். மேற்கூறியவையெல்லாம் இன்று நாம் குறிப்பிடும் ராக லக்கணங்களுக்கு முன்னோடிகளாய் இருந்திருக்கின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதெல்லாமே நம் தமிழ் இசை பண்ணில் இருந்திருக்கு, அதைத்தான் நாம் இப்போ படிச்சுட்ருக்கோம். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தாளம். ராகம் எவ்வளவு முக்கியமோ தாளமும் அவ்வளவு முக்கியம். தாளங்களை பற்றி பார்ப்போம். தென்றல் வடிவும் சிவனார் திருவடிவும் மன்றல் வடிவும் மதன் வடிவும் குன்றாத வேயினிசை வடிவும் வேத வடிவும் காணில் ஆய தாளம் காணலாம். அதாவது ஸ்ருதி மாதா லயம் பித்தா அப்படின்னா ராக அம்மானா தாளம் வந்து அப்பா. ஒரு இசைக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த செய்யலிருந்து பாடலின்படி தாளத்தின் முழு வடிவத்தை நாம் காண்பது கடிதம். ஆய தாளம்
எனினும் கீழ்கண்டவற்றை காண்போம். தாளங்கள் 35 தாளம், தேசாதி மத்தியாதி தாளங்கள், சாபு தாளமும் அதன் வகைகளும் நம் இசையில் உள்ள முக்கிய தாளங்கள். 7 இவற்றை சப்த தாளங்கள் என்று அழைப்பதுண்டு. இப்போ சப்த தாள அலங்காரம் நம்ம பார்த்துருக்கோம், நீங்கள் பிகினிங்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. 7 விதமான தாளம் அலங்காரத்தில் நாம் பார்த்தோம். 1, 2, 3, 7 தாளம் பெயர் அங்கம். அங்கன்னா பார்ட், அது எப்படி குறிக்கிறோம், சிம்பம், சிம்பல், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு ஜீரோ, இப்படி ஒரு கோடு, கோடு, இப்படி கோடு இருந்தால் லகு, இது வந்து திருத்தம் லகு. லகு இதில் வந்து லகுவுடைய வெரைட்டிக்கு ஜாதின்னு பேர். ஜாதினா கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க, இந்த ஜாதி என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வருது துருவத்தாளம். ஒரு லகு, ஒரு திருத்தம், ஒரு லகு, லகு. சதுஷ்ரம், சதுஷ்ரம்னா 4. அப்போ லகு வந்து 4 அட்சரம், 4+2+4+4, 14 அட்சரம். அடுத்தது மட்டியத்தாளம், 1+0+1, 4+2+4, 10. இதுலேயும் லகு வந்து சதுஷ்ரம். ரூபகத்தாளம் 0 × 1, ஒரு திருத்தம், ஒரு லகு. முதல்ல திருத்தம் வந்துடும், சதுஷ்ரம், அதுவும் சதுஷ்ரம். ஜம்பத்தாளம் ஒரு லகு, ஒரு அனுத்திருதம். இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்டு போட்டால் அது அனுத்திருதம், ஃபுல் ரவுண்டு போட்டால் அது திருத்தம். அப்போ இந்த லகுவுடைய ஜாதி வந்து மிச்சர, மிச்சரனா 7 அட்சரம், 7+1+2, 10 அட்சரம். அடுத்தது திருப்படை, திருப்படை ஒரு லகு, ஒரு திருத்தம், ஒரு திருத்தம். இந்த லகுவுடைய ஜாதி வந்து திஸ்ரம், திஸ்ரன்னா 3 அட்சரம், 3+2+2, 7. அடத்தாளம் ஒரு லகு, ஒரு லகு, ஒரு திருத்தம், திருத்தம், கண்ட ஜாதி. லகு வந்து கண்டம் அப்படின்னா 5 அச்சரம், 5+5+2+2, 14. கடைசியாக வருது ஏகத்தாளம். ஏகத்தாளம் 4 அச்சரம், சதுஷ்ரம், ஒரே ஒரு லகு. குறிப்பு, சப்த தாளங்களில் காணப்படும் 3 அம்சங்கள், இதில் என்னென்ன பார்த்தோம் வெரைட்டிஸ் அப்படின்னா, ஒரு லகு, அப்புறம் ஒரு திருத்தம், இப்படி ஜீரோ மாதிரி போட்டால் அது திருத்தம், இந்த ஹாஃப் ரவுண்ட் போட்டால் அனுத்திருதம். மேற்கூறிய தாளங்களும் லகுவில் 5 ஜாதி பேதங்களினால் 35 தாளங்கள் ஆகின்றன. இப்போ 7 தாளமும் 5 பேதங்கள் லகுவில் இருக்கிறதுனால 7 × 5 வந்து 35 தாளங்கள் ஆகும். அதில் லகுவில் 5 ஜாதி பேதங்கள், திஸ்ரம், சதுஷ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம் அப்படி சொல்லலாம். திஸ்ரனா 3 அச்சரம், சதுஷ்ரனா 4 அச்சரம், கண்டம்னா 5 அச்சரம், மிஸ்ரம்னா 7 அச்சரம், சங்கீர்ணம் 9 அச்சரம். இப்போ திஷ்ட ஜாதி துருவத்தாளம் அப்படின்னா 3 அச்சரம் வர்றது, சதுஷ ஜாதி துருவத்தாளம் 4 அச்சரம் அந்த லகு, கண்ட ஜாதி துருவம் 5 அச்சரம், மிஸ்ரஜாதி துருவம் 7 அச்சரம், சங்கீர்ண ஜாதி துருவம் 7 அச்சரம், 9 அச்சரம். இவ்வாறே ரூபகம், ஜம்பை எல்லா தாளங்களையும் நாம் பார்க்கலாம். விரிவடை, லகுவுக்கு மட்டுமே ஜாதி பேதங்கள் உண்டு, துருதத்துக்கும் அனுத்ருதத்துக்கும் கிடையாது. துருதம் வந்து 2 அச்சரம், அனுத்ருதம் 1 அச்சரம், அதனால் அதுக்கு ஜாதி பேதம் கிடையாது. லகுவினுடைய ஜாதியை வச்சு தான் நாம் அச்சரத்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து கண்டினியூஷன்.